அனைவருக்கும் வணக்கம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற லெசனில் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருப்போம் டிரான்ஸ்லேஷனில். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. டூ யூ நோ த ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் தி இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொக்கிஷங்கள், புதையல் அப்படின்லாம் சொல்லலாம். ஹிடன் அப்படின்னா மறைந்தது அப்படின்னு அர்த்தம். ஹைடுனா மறையிறதுன்னு சொல்லுவோம்ல, அதோட ஒரு பாஸ்டென்ஸ் தான் என்னது அப்படின்னா ஹிடன். சரியா? அப்போது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிட்டன் இன் எ ஸ்கிரிப்ட் ஆஃப் தோஸ் டைம்ஸ். அதாவது நம்ம இப்போ கல்வெட்டுகள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த டைமில் எழுதின எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேன் ப்ரொவைட் ஆஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கஸ்டம்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எனி பிளேஸ் ஆர் டைம். அந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அந்த காலத்தோட மக்கள் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அவங்கள கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஸோ ஃபார் த இண்டஸ்கிரிப்ட்ஸ் ஹேஸ் நாட் பீன் டெசிபர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சோஃபார் அப்படின்னா இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இண்டஸ்கிரிப்ட் அப்படின்னா சித்து அந்த சிந்துவெளியிலிருந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் நாட் பீன் டெசிபர்ட். டெசிபர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இது வரைக்கும் நம்மளால் சிந்து சமவெளி நாகரிக மக்களோட எழுத்துக்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஃபோர் வி மஸ்ட் லுக் ஃபார் அதர் க்ளூஸ் டு நோ அபவுட் த இண்டஸ் பீப்புள் அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல். நம்மளால் அவங்களோட எழுத்துக்களை புரிஞ்சிக்க முடியல, அதனால் நம்ம என்ன பண்ணி ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா வேறு சோர்ஸஸை தேடி போக வேண்டியிருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்பாரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடைகள் அப்படின்னு அர்த்தம். உடை அப்படின்னு அர்த்தம் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வேர் இன் காமன் யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக அவங்க வந்து பருத்தியாலான உடைகளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளே ஸ்பிண்டில்ஸ் அன்எர்த்து சஜஸ்ட் தட் யான் வாஸ் ஸ்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பிண்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நூலை சுற்றி வைக்கிற ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். கிளே ஸ்பிண்டில் அப்படின்னா களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பொருட்களை அவங்க வச்சுருக்காங்க. சுழல் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. அது வந்து அன்எர்த் அப்படின்னா அகழ்வாராய்ச்சியில் எடுத்திருக்காங்க. சஜஸ்ட் தட் த யான் வாஸ் ஸ்பன் அப்படின்னு சொல்கிறதுனால யான் அப்படின்னா நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்பன் அப்படின்னா நூக்கிறது. ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நூலையாக நூற்றுருக்காங்க. நூலை நூற்று அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை தச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுது. வூல் வாஸ் ஆல்சோ யூஸ்டு கம்பளி ஆடையும் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லவ் அண்ட் பீஸ் அன்பும் அமைதியும் அப்படின்னு பார்க்கலாம். செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் இன் ஐ ஆன் ஜியான்ட் பிளாட்ஃபார்ம் அண்டு எலிவேட்டட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லலான்னா குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியிருப்புகள்லாம் கட்டியிருக்காங்க எங்கன்னா பிளாட்ஃபார்ம், நல்ல பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலிவேட்டட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தரை மட்டத்திலேருந்து ரொம்ப ஹைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. நல்ல உயரமான இடத்துல குடியிருப்புகள்லாம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தளங்கள்லாம் ரொம்ப எப்படி இருக்குது, ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹாவ் பீன் அ பீஸ்ஃபுல் ஒன். அவங்க வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அந்த மக்கள். ஃபியூ வெப்பன்ஸ் வேர் ஃபவுண்ட் அண்ட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் அன் ஆர்மி. கருவிகள் சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க போர் செஞ்சதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு. அதாவது போர் ஆர்மி இருந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை, படை இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தே டிஸ்பிளேடு தேர் ஸ்டேட்டஸ் வித் கார்மெண்ட் அண்டு ப்ரீஷியஸ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளே அப்படின்றா காட்டுறது. ஓகேவா? அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட மேம்பட்ட நிலை தான் நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எதை வச்சு சொல்லி மதிப்பிடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்த அணிகலன்களையும் அதுக்கப்புறம் விலை மதிப்பில்லாத நகைகளையும் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நகர வாழ்க்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தே ஹேட் அண்ட் அட்வான்ஸ்டு சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்கக்கிட்ட நகர வாழ்க்கைக்கு மேம்பட்ட ஒரு நகர வாழ்க்கை வாழ்க்கைக்கான அறிவு அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், ஆர்னமெண்ட்ஸ்னால் தமிழில் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென் அண்ட் உமன், அதாவது அணிகலன்களை ரெண்டு ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க, ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே பொதுவாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே அடார்ன்ட் தெம் செல்ஃப் வித் நெக்லஸ், ஆம்லெட்ஸ், பேங்கிள்ஸ் அண்ட் ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட் அண்ட் ஆங்க்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க எப்படி எப்படிலாம் தங்களை அழகுபடுத்திக்கிட்டாங்க. அடார்ன்ட் தெம் செல்ஃப் அப்படின்னா அழகுபடுத்தி கொள்வது அப்படின்னு அர்த்தம். எதை வச்சு அப்படின்னு பார்த்தா வித் நெக்லஸ், நெக்லஸ்னால் என்னென்னா கழுத்தணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆம்லெட் அப்படின்னா கை அணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்கிள்ஸ் அப்படின்னா வளையல்கள். அடுத்து ஃபிங்கர் ரிங் அப்படின்னா மோதிரம், விரல்களில் அழியக்கூடிய மோதிரம். அதுக்கப்புறம் இயர்ஸ்டட் அப்படின்னா கம்மல், ஓகேவா, காதணிகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அப்புறம் ஆங்க்லெட் அப்படின்னா காலணிகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து த ஆர்னமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப் கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரக்கோட்டா அண்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, இந்த ஆர்னமெண்ட்ஸ்னால் என்னது, அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க. எதால், வேர் மேட் ஆஃப் கோல்டு, கோல்டுனா தங்கம், சில்வர்னா வெள்ளி, ஐவரி அப்படின்னா தந்தம், ஷெல்லுனா அந்த அது எப்படி சொல்லுவாங்க, சங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள அது, காப்பர்னா செம்பு, அப்புறம் டெரக்கோட்டா அப்படின்னா நம்மளோட சுடுமண், ஓகேவா. அப்போ அது மட்டும் இல்லாமல் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், அதாவது விலை மதிப்பு இல்லாத கற்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட நகைகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அயன் வாஸ் அன்னவுன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ், சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு பற்றின விஷயம் எதுவுமே தெரியல, அவங்க இரும்பை கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ் பீப்புள் யூஸ்டு தி ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கார்னீலியன் டு டிசைன் ஜுவல்லரி, அவங்க வந்து கார்னீலியன் அப்படின்னு ஒரு மணியை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த மணி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், ஓகேவா, குவார்ட்ஸ் படிகத்திலான ரெட் கலரில் இருக்கிற ஸ்டோன், அதுதான் வந்து அவங்க ஜுவல்லரியில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து ஹூ கவர்ன்டு தெம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது யார் வந்து அவங்கள ஆட்சி பண்ணது, ஆட்சி பண்ணது அப்படின்றதோட நிர்வகித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். ஹிஸ்டாரியன்ஸ் பிலீவ் தட் தேர் எக்ஸிஸ்டட் அ சென்ட்ரல் அத்தாரிட்டி தட் கண்ட்ரோல்டு பிளானிங் ஆஃப் டவுன் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் அண்ட் பீஸ் இன் த சிட்டி. ஓகேவா, அங்கே வந்து நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்னென்னா அங்கே வந்து மையத்தில் ஒரு அமைப்பு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்தாங்க. அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அந்த பிளான், நகரத்தை எப்படி திட்டமிட்டு நிர்வகிக்கணும் அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் வழியாக வணிகம் நடக்குதுல்ல, அந்த வணிகத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காகவும் அப்புறம் வடிகால் அமைப்பை பராமரிக்கிறதுக்காகவும் ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மையம் அமைப்பாக இருந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்து ஆக்குபேஷன், த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன் பீப்புள் இஸ் நாட் நவுன், அவங்களோட மெயினான தொழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு முழுசாக தெரியல, முதன்மையான தொழில் என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஹவ்வவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னது, வேளாண்மை, ஹேண்டிகல்ச்சர் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருட்கள், பாட்ரி மேக்கிங் அப்படின்னா பானை செய்தல், வானை வணைதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதணும். அடுத்து ஜுவல்லரி மேக்கிங், அணிகலன் செய்தல். அடுத்து வீவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீவிங் அப்படின்னா நெசவு செய்கிறது. அதுக்கப்புறம் கார்பென்ட்ரி, அதெல்லாம் என்னன்னா தச்சர் வேலை செய்கிறது. அண்டு ட்ரேடிங் வேர் ப்ராக்டிஸ், ட்ரேடிங்னா வணிகம் செய்கிறது. இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தேர் வேர் மெர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்டு ஆர்டிசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மெர்ச்சன்ட் அப்படின்னா வர்த்தகர்கள் அப்படின்னு சொல்லலாம், ட்ரேடர்னா வணிகர்கள், அதுக்கப்புறம் ஆர்டிசன் அப்படின்னா கைவினை கலைஞர்கள் இருந்திருக்காங்க. அடுத்து ரியரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் ஆக்குபேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரியரிங் ஆஃப் கேட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லணும், அவங்களுக்கு இன்னொரு வேலையாக இருந்திருக்கு, தொழிலாக இருந்திருக்கு. அடுத்து பீப்புள் ஆஃப் தோஸ் டைம்ஸ் நியூ ஹவு டு யூஸ் த பாட்டர்ஸ் வீல், அவங்க வந்து சக்கரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தே ரியர் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்குகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாட்ரி, பாட்டரி வாஸ் ப்ராக்டிஸ்டு யூஸிங் த பாட்டர்ஸ் வீல், அதாவது சக்கரம் வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பானையெல்லாம் வணையுவாங்கல்ல, அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் எந்த இடத்துல இருக்குது, இந்த ஒர்க்கில் இதுதான் வந்து
பாட்ரி வீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீலை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த பானையை செய்கிறாங்க. அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. இட் வாஸ் வெல் ஃபயர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல சுடப்பட்ட ஒரு சக்கரம் பானைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்கரத்தை வச்சு தான் பானை செய்கிறாங்க. அந்த பானையை பற்றி தானே பேசுகிறோம். பானையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா சுட்டிருக்காங்க. பாட்ரிஸ் வேர் ரெட் இன் கலர் வித் பியூட்டிஃபுல் டிசைன் இன் பிளாக். அவங்க ரெட் கலரில் பானையை செஞ்சுருக்காங்க, ஆனால் வந்து டிசைனை வந்து பிளாக் கலரில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த புரோக்கன் பீசஸ் ஆஃப் பாட்ரி ஹாவ் அனிமல் ஃபிகர்ஸ் அண்டு ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் ஆன் இட். அவங்க வச்சுருக்காங்களே அதில் உடஞ்ச பானைகள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த பானைகள் என்ன டிசைன் இருக்குது அப்படின்னு பார்த்தா அனிமல்ஸோட படங்கள், விலங்குகளோட படங்களையும் அது மட்டும் இல்லாமல் வடிவியல் வடிவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைனாக வந்து அதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிலீஜியஸ் பிலிஃப், அதாவது மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். வி டோன்ட் நோ ஹாவ் எனி எவிடன்ஸ் பாயிண்டிங் டு ஸ்பெசிஃபிக் டெய்டிஸ் ஆர் தேர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். தேர் மைட் ஹாவ் பீன் வர்ஷிப் ஆஃப் மதர் காடஸ் விச் சிம்பிளைஸ்டு ஃபெர்டிலிட்டி விச் இஸ் கன்க்ளூடட் பேஸ்ட் அப்பான் தி எக்ஸ்கவேஷன் ஆஃப் செவரல் ஃபீமேல் ஃபிகரின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்துவெளி மக்கள்கிட்ட எந்த ஒரு வழிபாட்டு முறையும் மத நம்பிக்கையும் மத நடைமுறையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான எந்த ஆதாரமுமே என்ன பண்ணலாங்க கிடைக்கல. ஆனால் அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் இங்கே அதாவது பெண்களுடைய சிற்பங்கள்லாம் கிடைக்குது. அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஃபெர்டிலிட்டி அப்படின்னா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்கல்ல, அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க மதரை வந்து வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய தாய் ஒரு பெண்கள் வடிவ சிலைகள்லாம் கண்டெடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால். அடுத்து டாய் கல்ச்சர், தாய் கல்ச்சர்னால் ஒன்றும் இல்லை கலைத்திறன் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருக்காங்க. தாய்ஸ் லைக் காட்ஸ் கவ் அண்டு வித் சாரி மூவபிள் ஹெட் அண்ட் லிம்ஸ் கிளே பால்ஸ் டைனி டால் அண்ட் ஸ்மால் கிளே மங்கி டெரக்கோட்டா ஸ்குவரல்ஸ் ஈட்டிங் அ நட் கிளே டாக் அண்ட் மேல் டான்சர் ஹாவ் பீன் ஃபவுண்ட். அங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னா பொம்மை வண்டியில் வந்து கவுஸ் கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது பொம்மை வண்டிகளை தான் நம்ம வந்து கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவுஸ் வித் மூவபிள் ஹெட் அண்ட் லிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாடுகள்லாம் கிடச்சிருக்கு, பசு பொம்மை. அந்த பொம்மையோட காலையும் அதுக்கப்புறம் தலையும் என்ன பண்ண முடியும் அசைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் களிமண்லே நிறைய பந்துகள் கிடச்சிருக்கு. டைனி பால் அப்படின்னா குட்டி குட்டி டால்லாம் கிடச்சிருக்கு, பொம்மை கிடச்சிருக்கு. சிறிய களிமண்ணால் செஞ்சப்பட்ட மங்கி குரங்கு கிடச்சிருக்கு. அப்புறம் டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண், சுடுமண்ணில் செஞ்ச பொம்மைகள்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அணில் பொம்மை கிடச்சிருக்கு. அது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா நட்டுலாம் சாப்பிட்ற மாதிரி, அதாவது கொட்டைகள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பொம்மை கிடச்சிருக்கான். அதுக்கப்புறம் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு நாய் கிடச்சிருக்கு. அப்புறம் நடமாடும் ஆண் பொம்மையும் கிடச்சிருக்கு. இது எல்லாமே வந்து எங்கே பண்ணியிருக்காங்க, அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தே மேட் விகரஸ் சாரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் யூஸிங் டெரக்கோட்டா விச் ஷோ தட் தே என்ஜாய்டு பிளேயிங். அவங்க நிறைய என்ன பண்ணியிருக்காங்க பொம்மையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க இப்போ விளையாடுறது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்து த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்டு பை சுமேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுமேரியாவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு முதல் முதல்ல எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, வாட் ஹேப்பன் டு ஹரப்பன்ஸ், ஹரப்ப மக்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. பை தௌசண்ட் சாரி 19,000 BCE த ஹரப்பன் கல்ச்சர் ஹேட் ஸ்டார்டட் டெக்லைனிங். இட் இஸ் அசியூம்டு தட் த சிவிலைசேஷன் மெட் வித் ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ் எக்காலஜிக்கல் சேஞ்சஸ் இன்வேஷன்ஸ் நேச்சுரல் கேலமிட்டி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் எபிடமிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி 1900 வாக்கில் ஹரப்பா நாகரிகம் டெக்லைனிங் அப்படின்னா சரிஞ்சுது, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சரிய தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன காரணம் ரிப்பீட்டட் ஃப்ளட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஆத்தங்கரை ஓரத்தில் தானே வசித்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது வெள்ளப்பெருக்கு அடிக்கடி வந்து டக்கு டக்குன்னு ரொம்ப அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுறாங்க.
அப்படி இல்லைன்னா எக்காலஜிக்கல் சேஞ்சஸ். எக்காலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றுச்சூழல் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படி இல்லைனா இன்வேஷன். இன்வேஷன்னா அந்நியர்களோட படையெடுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நேச்சுரல் கேலமிட்டி. நேச்சுரல் கேலமிட்டினா காலநிலையில் இருக்க இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து கிளைமேட்டிக் சேஞ்சுன்னா பருவநிலை மாற்றங்கள். அடுத்து டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகள் அழியிறதுனால ஏற்பட்ட விளைவுகளாக இருக்கலாம். அப்படி இல்லைனா அண்ட் எபிடெமிக் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பெருந்தொற்று நோயாக இருக்கலாம். இந்த காரணங்களால் ஹரப்பாவோட நாகரிகம் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் ஏ ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கான ஒரு முக்கியமான முறை தான் என்னது அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆல்சோ நவுன் அஸ் C14 மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரேடியோ கார்பன் மெத்தட் யூசஸ் எ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன் கால்டு கார்பன் 14 டு டிட்டர்மைன் தி ஏஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட வயசை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேடியோ ஐசோடோப் கார்பனோட ரேடியோ ஐசோடோப் தான் என்னது அப்படின்னா C14. அதை வச்சு என்ன பண்ணலாம் அதோட வயசை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமான கார்பனுக்கு C12 அப்படின்னு இருக்கும், அதே ரேடியோ கார்பனுக்கு C14 அப்படின்னு இருக்கும். அது வந்து கார்பனோட ஒரு ஐசோடோப். அதை வச்சு என்ன பண்ணலாம் ஒரு ஒரு பொருளோட ஏஜை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் எ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தினம் உலக பாரம்பரிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது யார் சொன்னது அப்படின்னா யுனெஸ்கோ வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றின பொதுவான ஒரு கருத்துக்கள் உண்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இட் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு. உலகத்திலே வந்து ரொம்ப பழமையான நாகரிகங்களில் ஒரு நாகரிகம். அடுத்து இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் அமாங் 4 ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலே பார்த்தோம் 4 சிவிலைசேஷன்ஸ் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா எகிப்த் சிவிலைசேஷன், அதுக்கு எகிப்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சீன நாகரிகம் பார்த்தோம், சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம், இன்னொன்று என்ன பார்த்தோம் மெசபடோமிய நாகரிகம் பார்த்தோம். இந்த 4 நாகரிகத்தில் யாரோட இடப்பரப்பு தான் அதிகம் அப்படின்னு பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகத்தோட பரப்பு தான் அதிகமான ஒரு பரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து த வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் சிவிலைசேஷன். உலகத்திலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நகரத்தை ரொம்ப திட்டமிட்டு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து இண்டஸ் ஆல்சோ ஹேட் அட்வான்ஸ்டு சானிடைசேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட சானிடைசேஷன் கரெக்டாக இருந்துச்சு, அதாவது சுகாதாரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டம் வடிகால் அமைப்பு எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து தேர் வாஸ் எ ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த். அவங்ககிட்ட பொது சுகாதாரத்தில் ரொம்பவே என்ன பண்ணுறாங்க கண்ணும் கருத்துமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்க முக்கியமான உண்மைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் நான் மாற்றிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.